அருமையான சகோதரி தாமே கதைகளை பற்றி வரவே நம்ம ஊர்ல இந்த ஏரிய தூர் வாங்குவாங்க. சமீப காலமா ஒரு வருஷத்துல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே இன்றைக்கு ஏரியிலதான் பண்ணிருக்காங்க, தூர் வாங்கிருக்காங்க. என்னடா ஏரிய தூர் வாழ்றதுக்கு கேட்கறாங்க அப்படின்னு தோணுதுல. இந்த ஏரி ஏங்க தூர் வாங்க ஏன் அப்படியே இருக்காங்க? ஆழமாக தோண்டினால் தண்ணீர் அதிகமாக அதில் சேமிக்க முடியும். இந்த ஆழமா நீங்க தோணணும்ல, அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்யறாங்க. ஏற்கனவே அதை என்ன பண்ணிப்போம், நிறைய வேண்டாத செடிகள் எல்லாம் ரொம்ப ஆழமா சேர்த்துட்டு மறைஞ்சி இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணிருப்போம், இந்த ஏரியில இருக்கிற மண்ணை எல்லாம் இருக்க பிடித்து கொண்டிருக்கும். உங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, அந்த செடிகளை எல்லாம் தான் முதல் நல்ல வேரோடு இருப்பாங்க. அது எடுத்தப்ப என்ன ஆகும், அந்த வேர் இழுத்து பிடித்து கொண்டிருக்கிற எல்லா மண்ணும் சேர்க்கும். இந்த செடிகளை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுல இருக்கிற எல்லா மண்ணையும் வெளியே எடுத்து கொடுப்பாங்க. அப்படி கொட்டி ஆழப்படுத்தின பின்புதான் நம்ம எதற்காக தெரிந்தோமோ அந்த தூய்மையான மழை நீரை அதை என்ன பண்ண முடியும், சேமித்து பயன்படுத்த முடியும். ஏரிய தூர்வாரணத்துல இத்தனை பேர் இல்லைக்கு நாமும் நம்மதான் தூர்வாரம். யார் தூர்வாரம்? நம்மையே தூர்வாரம். யார் தான் செய்யப்படா? நாம தான் செய்யணும். இதற்கு ஒத்தாசை செய்ய போகிறவர் தேவனுடைய ஆவியானவர். என்னெல்லாம் தூர்வாரம் அப்படிங்கறத ஒவ்வொரு காரியமாக நாம் உங்களோட தெளிவாக செய்யப்படுகிறேன். முதல் ஒரு காரியம், நாம் கிறிஸ்தவன் என்ற ஸ்தானத்தை விரும்புகிறோம், அந்த ஸ்தானத்தை நேசிக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவையோ நேசிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று வர்த்தி என்று மாற்றிக் கொண்டு விட்டேன். வார வாரம் சபைக்கு வந்து செல்கிறேன், தசம பாவங்களையும் காணிக்கையும் கொடுக்கிறேன், ஊழியத்தை தாங்குகிறேன், எல்லா கூட்டங்களையும் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறேன். இவை மட்டுமே நான் கிறிஸ்துவை நேசிப்பதாக ஆகிடுமா? நிச்சயமாக இல்லை. நான் சொன்ன இவை எல்லாமே ஒரு அஸ்திபாரத்திற்கு அடுத்த காரியங்கள் மட்டுமே. அஸ்திபாரத்தோட நீங்க நிற்குவோமா? அதுக்கு மேல வீடு பிரம்மாண்டமா கட்டுவோமே இல்லையா? இவை எல்லாமே அஸ்திபாரம் மட்டும்தான், புரியுதுங்களா? இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலையை பார்த்தோம்னா, அந்த கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுவதில், கிறிஸ்துவன் என்று சொல்லி தன்னை குறித்து மேலே பாராட்டிக் கொள்வதில் இருக்கின்ற அமைப்பை கிறிஸ்துவை நேசிப்பதில் இல்லை. தேவத்துல நான் சில உதாரணத்தை காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா 14:12-14
விருப்பம் இல்லை. தேவன் மீது விருப்பம் இருந்திருந்தால் அதை விருப்பீர்கள். அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக நான் என்ன உயர்த்துவேன் சொல்லி ஒரு அரசியல் செய்திருக்க ஒரு எண்ணம் அந்த லூசிபருக்கு வந்திருக்காது. யோசித்து பாருங்கள், குடும்பத்துல பார்த்தா அரசியல், சபையில் அரசியல், சமுதாயத்தில் அரசியல், எங்கு பார்த்தாலும் அரசியல் தலைப்பில் தாண்டி கொண்டிருக்கிறது. இந்த அரசியலுக்கெல்லாம் காரணம் என்ன? ஸ்தானத்தை தான் மக்கள் விரும்புகிறார்கள், ஆனால் தேவனில் ஆண்டவர் கிறிஸ்துவை விரும்பினர். கிறிஸ்துவை நான் விரும்பினேன், கிறிஸ்துவத்தான் வெளிப்படுத்துவேன். கிறிஸ்துவை நான் நேசிப்பேன் என்றால் கிறிஸ்துவை தான் நான் காட்டுவேன். நான் என்ன என்னால் காட்ட முடியாது.
அந்த தேவன் மீது ஒரு ஈடுபாடு, அந்த தேவன் மீது ஒரு விருப்பம் இல்லை, ஆனா அந்த ஆளுகை மட்டும்தான். எல்லாத்தையும் கத்தர் செஞ்சு அவன் முன்னாடி கொண்டு இவன் எல்லாவற்றிற்கும் என்ன கேடுவானோ பார்க்கலாம் என்று சொல்லி ஆசையாய் கொண்டு வந்தாரே, எவ்வளவு அருமையான ஒரு குணம் நம்முடைய விழாவும். ஒரு சுவாமிய பேச்சை நமக்கு கொடுத்தாரு. அப்ப அவர் மேல என்ன ஒரு ஆசை இருக்கும், அவர்கிட்ட என்ன ஒரு ஈடுபாடு இருக்கணும், அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் விருப்பமும் கொடுக்கணும். ஆனா அதே எல்லாம் ஆதாம் அவர் கொடுத்த அந்த பேர், அவர் கொடுத்த அந்த ஸ்தானம், அவர் கொடுத்த அந்த ஆளுகை தான் விரும்பினான். என்ற கொடுத்தவரையும் நம்முடைய மனம் எப்படி இருக்கிறான், நான் வருவதற்கு மூல காரணமே என் ஆண்டவர், அவர் சுற்றின ரத்தம், அவர் எனக்காக திருமணம் செய்த தியாகம், அவர் என் மீது பிரதிபலித்த மெய்யான ஒளி அன்பேயும் வெளியும், அதனால் வெளிப்படுத்திக் கொள்வதை மட்டும் பெருசான அந்த மூல காரணமாக இருந்த என் ஆண்டவரின் வெளிச்சத்தை பிரதிபலிப்பதை நான் செய்தார்கள். தேவையில்லாத கண்ணன் ஆண்டவர் வெளிப்படும் அவருடைய வெளிச்சத்தை நான் என்ன பிரதிபலிக்கிறேன். இந்த மனிதர்களுடைய மனம் இருப்பதுதான், இது எப்பவுமே வாழ்க்கையுடைய அது ஒரு பெரிய பாடல். இன்றைய பிறக்கின்ற குழந்தை பிறக்கும் பொழுதே எவற்றை எல்லாம் சந்திக்கிறதையோ பாருங்க, 10 மாதம் தாயின் கர்ப்பத்தில் மிக பாதுகாப்பாக இருந்த குழந்தை, அந்த குழந்தை இந்த பூமியிலே மனிதருடைய கண்கள் காணும்படியாக வெளிப்படும் பொழுது என்ன நடக்குது, முதல்ல அந்த குழந்தையின் தொப்புள் கொடியை அறுக்கிறார்கள். காயம் தந்த அந்த காயத்தினால் ஒரு வலி உண்டாங்க. அடுத்து அந்த 10 மாதமும் தாயின் கர்ப்பத்தில் அந்த குழந்தை இருந்த பொழுது அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே யாருக்கு கிடைச்சிருந்தது, தாயிடத்திலிருந்து அழக கிடைச்சிருந்தது. ஆனா இப்பொழுது அந்த தாயிடத்திலிருந்து அந்த குழந்தை பிரிக்கப்பட்டுவிட்டது. இது தானாகவே இயங்க வேண்டும். இதுக்கு பதினாயிரம் ஒரு குழந்தை பிறக்கின்ற குழந்தையே காயத்திற்கு வலித்து பிரிவித்து தானாக இயங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிப்பாங்க, என்ன வந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அவன் தான் பெண்ணபடியே நான் மட்டும் தருப்பா
அவன் வந்து நல்ல மூப்பு புரியுமா இருக்கான், என் மூப்பு வந்து மண்ட மூப்பா போயிருக்கு. அவங்களுக்கு மட்டும் 60 அடி கூட, எனக்கு மட்டும் 1 அடி மட்டும் மட்டும் முடியும். என்ன போட்டு சீக்கிரமாக வர மாட்டேங்க, அந்த 1 அடிக்கு வேற நீங்க வரவே மாட்டேங்க. அவங்க மட்டும் கொள்ளு கொள்ளு அதுக்கப்புறம் அடுத்த வீட்டு அம்புலன்ஸ் புரிஞ்சா அதுக்குள்ள வீடு கட்டிட்டாரு, நிலம் வாங்கிட்டாரு, என்ன பண்றாரு கிழவர்களுக்குள்ள. என் புருஷன் இன்னும் கேள் கல்யாணம் பண்ணிக்கிறப்போ மாசம் 5000 ரூபாய் சம்பளம், இன்னைக்கு அதே 5000 ரூபாய் சம்பளம் தான் இருக்கு. வருஷத்துக்கு 100 ரூபாய் 80 ரூபாய் தான் கிட்டி வைக்கிறேன். நாளைக்கும் அதே எங்க பெருமைக்கு வருதாங்க பெரிய மாட ஒரு பாலியல் கட்டல, ஒரு பங்களா கட்டல, நான் அப்படியே தான் இருக்கேன். இதுக்கு நான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணல, ஒரு சாதாரண வேலையெல்லாம் என் கொடுத்த முக்கியமான காரணமே நாம ஒரு இருக்கும். இந்த கண் கெட்டதாக இருந்தால் முழு சரீரமே இருளாக இருக்கும்.
அவன் வாழ்ற வாழ்க்கை 100 வயசு தாண்டினா கூட அவன் செஞ்சுரி போட்டாங்க முதல்ல இந்த சாய்வு மனப்பாண்டிங்க ஒரு காக்காவும் ஒரு கிளியும் உட்கார்ந்து ஒரே மட்டம் தான் முதல்ல நம்மை குறித்த
முதல்ல தயவு செய்து தூக்கிய தேவர் என்னை எந்த நிலையில் வைத்திருந்தாலும் அதே போலதான் என் பிதா
எப்படி நான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ அப்படி நான் இருக்க வேண்டும். அதற்கு பின்பு அவர் அவருடைய கை குறித்து போகவில்லை, அவருடைய வல்லமை குறைந்து போகவும் இல்லை, அவருடைய செய்திகள் கேட்காத இல்லை, நம்முடைய நிலை அவருடைய கண்களுக்கு மறைவாகவும் இல்லை. நம்முடைய எல்லா காரியங்களும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் யோசிக்கிறது முதற்கொண்டு ஒன்றையும் என்னால் அவர்களுக்கு மறைக்க முடியாது. அவ எல்லாமே அவருடைய கண்ணுக்கு தெளிவாக இருக்கிறது. அவ எல்லாருமே செய்வார்கள். அன்றைக்கும் அவர் தரவுள்ள தேவர், இன்றைக்கும் அவர் தரவுள்ள தேவன் தான். இருந்தா பிரச்சனை, அவர் எதிர்பார்த்தது போல் நான் இல்லை. புரிஞ்சுக்கல, அவர் எதிர்பார்த்தது போல் என்னை நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுரூபப்படுத்திக் கொள்ள நான் தயாராக ஏன் மறுரூபப்படுத்திக் கொள்ளும் தான் நிறைய விஷயங்கள் நான் எனக்கு அறிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் இருக்காங்க, அந்த டீச்சர் அவன் கூட இருந்தா பார்த்து ஒரு எக்ஸசைஸ், ஒரு புது விதமான எக்ஸசைஸ், உங்களுக்கு கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட், லோட படிக்கிற ஸ்டூடெண்ட், டீச்சர், உங்களுடைய பேரண்ட்ஸ், சொசைட்டியில உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, இப்படி யார் பேரெல்லாம் உங்களுக்கு கோபம் இருந்தாலும் சரி, ஒரு வருத்தம் இருந்தாலும் சரி, இங்க நிறைய உருளைக்கிழங்கு நான் வச்சிருக்கேன், ஆளுக்கு ஒரு பையன் இருக்கும், யார் மேலாம் ஒரு கோபத்துக்கு ஒரு மனசுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, இப்படி எத்தனை பேர் மேல ஒரு கோபம் இருக்கோ வருத்தம் இருக்கோ இந்த உருளைக்கிழங்கு அதுக்கு தான் இருக்கும் அந்த பையனை போடுவோம். ஒரு கண்டிஷன் அந்த பேரை நீங்க எங்க போனாலும் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பும் எடுத்துக்கொள்ளணும், அப்படி நீங்க வீட்டுக்கு போறப்போ எடுத்துக்கோ, வீட்டுக்கு போனோம்னா இருபது கிளாஸ்க்கு பிரிச்சுபிள் இருக்கும், அது மறுபடியும் காலையில வரப்ப ஞாபகமா உருளைக்கிழங்கின உடனே எல்லாம் முடிந்து அடிச்சு என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு பஞ்சு எடுத்து எனக்கு பட்டு பட்டு ஞாபகம் இருக்கு, அம்மா அன்னைக்கு அம்மா எப்படி என்ன அடிச்சாங்க, அம்மா மட்டும் எப்போ அப்பா என்ன சொல்லிட்டு போட்டு நிரப்பாங்க போவோம் இப்படியே நாலு கணக்குல ஓட ஆரம்பிச்சு. ஒரு ஸ்டேஜில் பிள்ளைங்க வந்து டீச்சர் சொன்னாங்க, தூக்கிட்டே போகணும், தூக்கிட்டே வரணும், சுற்றில வைக்கணும், அப்படி அடுத்த நாள் காலையில ஞாபகம் தான் சுற்றிட்டு வர சொல்றீங்க, ஐயோ என்ன அழிஞ்சு டீச்சர் இது வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல சுத்தில வச்சு இங்க மாறி மாதிரி ஏற்றுக்கீங்க, போட்டீங்க இதையெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்க வெளியே எடுத்து போட்டீங்கன்னா எதை ஒரு மூணா எடுத்து போட்டு ஒவ்வொரு உலகத்தான் யார் யார் மேல கோபம், யார் யார் மேல வருத்தம் வச்சுட்டு ஒவ்வொரு உலகத்தையும் போட்டீங்களோ அதை எல்லாம் உங்க மனசுல இருந்து முதல்ல தூக்கி எடுத்து போட அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன தெரியுமா கஷ்டம், எடுத்த வேகத்துல திரும்பி போறோம், வேகமாக
இப்போ எடுத்த வேகத்தை விட அதை தூக்கி போடுறதுக்கு பிள்ளைகள் மாற்றங்கள் செஞ்சாங்க. கடித்த ஊதியம் சொல்றாங்க, ஒன்னா எழுத்து போட்டாதான் உங்களுக்கு உள்ளது ஒன்று எழுத்து போட்டாதான் ஒரு உள்ள கலைக்கு நுழையிறப்போ யார் மேலும் என் மனதில் வருத்தம் இல்லை, கோபம் இல்லை, காட்சி இல்லை, குறைவான சமூகத்துக்கு கூட நாட்டை முடித்த உள்ளது மூட்டையோட வந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அன்பான ஆண்டு ஏற்று பாருங்க எவ்வளவு அழகிறார் மத்தியும் பதினைந்தாவது பத்தொன்பது 20 வசனங்கள் ரொம்ப அழகிய வசனங்கள். எவையெல்லாம் உங்களுடைய ஆன்மாவை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபசாரங்களும் பேசித்தனங்களும் கடவுகளும் பொய்த்தாட்டுகளும் நூற்றுகளும் புறப்பட்டு வரும் இவைகளே மனசனை தீட்டுப்படுத்தும். என்ன சொல்றாரு, எதெல்லாம் உங்களை ஆத்மாவை தீட்டுப்படுத்துவோ அது உங்களை ஆத்மா வந்து புறப்பட்டுவது. இதுதான் உங்களை தீட்டுப்படுத்தவே தவிர மற்ற விஷயங்கள் உங்களை தீட்டுப்படுத்தும் முதல் இதை தீட்டுப்படுத்துற காரியங்கள் எல்லாம் தூக்கி எடுக்கிறார். வெயில தேசம் போடாது உண்மையா இருக்கு. தேசம் எல்லாம் கத்தருக்கு முன்னாடி என்ன எதுவராது மனிதர் பார்க்கிறது போல அவர் பார்க்கிறவர் அல்ல. சாமியார் சவுகையா போயிட்டான் மனசு சுத்தமா இருக்கு. போ இன்னும் போ அவன மகன் அப்படி அப்படின்னு போனவனே இவ்வளவு குழந்தைங்க அவரு மேய வளர்த்துது மொதமான மரத்தோடய நினைச்சான் சாம்பே போய் சொன்னா ஏன் அவரு பெரிய சமஸ்து இன்னும் கணக்கு அவரை போருக்கு கீழே இருந்தாங்க. தீர்மானம் பயிற்றுவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருந்ததை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் தேவி சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்கிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானபடி நெருப்பிலே உடம்பெய்யப்பட்ட புண்ணையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உறுதி கொண்டிருக்கிறதற்கு வெளிவர்த்தர்களையும் வெளியிட்டு வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையாளர்களுக்கு உன் கண்களுக்கு கழிக்க போடவும் வேண்டும் என்று உனது ஆலோசனை சொல்கிறேன்.
நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கணித்துக் கொள்ள சித்திக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மறந்திருந்து சொல்லும். கர்த்தர் இந்த வார்த்தையை கிறிஸ்டியன்ஸ் சொன்னாரா நான் கிறிஸ்டியன் சொல்றேன். கிறிஸ்துவாகி சபை மக்களை பார்த்துதான் என்ன சொல்றாரு, நீ உன பத்தி என்ன நினைச்சிருக்க, நான் பெரியவா நினைச்சிருக்க, ரொம்ப பூர்ணமா இருக்கேன், சித்தியமா இருக்கேன் நினைச்சிருக்க, எனக்கு கண்ணா ரொம்ப நல்லா தெரியுது நீ நினைச்சிருக்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீயான இருக்க, குருடனா இருக்க, நிர்வாகியா இருக்க, நிர்வாகி உள்ளவனா இருக்க, வரிசிக்கப்படத்தவனா இருக்க, உன்னதம் என்றுதான். மாற்றுவதற்காக நெருக்கியை புறவிடப்பட்ட பொன் நீ உறுதி கொள்ள வேண்டும். கண்களின் கழிதம் இவற்றை எல்லாம் அழிக்கும்படியாக அவருடைய நெருப்பிலே புறவிடப்பட்ட பொருள் என்பது அவருடைய சத்தியம், அவருடைய ஆவி ஜீவன் உள்ள வார்த்தைகள். உறுதி கொள்வதற்கு அவர் வாக்களித்திருக்கிற பெண் பத்திரம் என்பது அவர் சொல்லியிருக்கின்ற பரிசுத்தமான வாழ்க்கை. அடுத்து அவர் சொல்லியிருக்கிற கடிதம், கண்களுக்கு கடிதம், இந்த கண்கள் எப்படி பார்க்க வேண்டுமோ அந்த இவற்றை நான் செய்ய வேண்டும் என்று உங்களிடையே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா அத்தனை என்னை தேடி வந்து தெரிஞ்சிட்டா அப்படியா அவருடைய கிருபை, அவருடைய மகா இந்த அகங்காரத்திற்கு, இந்த மனம் ஏற்றியான எண்ணத்திற்கு கணிதம் தேவை. என்ன சொல்லிட்டு அதெல்லாம் இதுதான் இருக்கு, ஆஸ்திரேலியன் தொட்டி மாதிரி உள்ளதான் இருக்கு. இந்த தெருவில் கோயில் நடந்ததே தொட்டி எங்க இருந்து அவ்வளவு உடம்பு இருந்தாலும் நாகரிகா இல்லையா, ஏன் மாத்த கணக்கில் மத்தி போன குப்பைன்னா அங்கதான் இருக்கு. அவங்களே இதெல்லாம் வருஷ கணக்கில் மத்தி போனதெல்லாம் கோபங்கள் உண்டா, குரோதங்கள் உண்டா, வைத்தியம் உண்டா, பிராமை உண்டா, அதுவையே இதுவையே பிராமையாக எல்லா ஜனமும் இருந்தாலே போறாங்களே அப்படின்னு பார்க்கணும். அவன் இன்னும் ஒரு படி கிடைச்சிடலாம். சிலர் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள், அவர்தான் கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறாங்க, பொறாமை இல்லை. இதை எல்லாம் வெளியிட்டுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை இல்லை.
அன்றைக்கு ஒரு புத்தகத்தை குறித்து ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்க்கணும், ஒரு கொலையை குறித்து ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்க்கணும்னா ஒரு வருஷத்தையே நீதி போனா ஒரு ரெண்டு மூணு கொலை பண்ணிட்டு ஒரு பெரிய ரொம்ப அடிப்படையான ஒரு காரணம் வந்து சப்போர்ட் பண்ணல, அவர்கள் செய்வது தவறுதான். ஆனால் குற்றம் பெருகுவதற்கு ஒரு காரணம் குற்றவாளிகள்லாம் என் வெளியில இருக்க குற்றவாளிகள்லாம் இப்போ உள்ள போய் அவங்களோட வாழ்க்கையை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியும், அவர்கள் சின்ன தவறு செய்யப்போ அவர்களை மன்னித்து சரி செய்வதற்கு சரியான ஒருவர் இல்லை. அதனால் நான் அவர்கள் பெரிய குற்றங்களுக்கு தயாராக ஒவ்வொருடைய வாழ்க்கையை பின்னணி போய் பார்த்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர்ல மட்டுமே பயங்கரமா இருக்கேன், வெளிநாட்டில் நடந்த ஒரு பெண் அதை சொல்லி நான் சொல்லுகிறேன். ஒரு சிறு பையன் அவங்களுடைய கடப்பன் ஒரு கொலை செய்தவர், கொலை செய்தவர்கள் அப்ப அவருடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சமுதாயம் என்ன அவங்களுடைய பேர் கொஞ்சம் சூப்பர் பேர் அபராதமா சொல்ற ஒரு ஆறு வயசு அந்த 6-7 வயசு பையன் தான் படிச்சிருந்த ஸ்கூல்ல ஒரு நாள் அவங்களுடைய கிளாஸ்ல இருந்து கம்ப்யூட்டர் லேப்க்கு போறாங்க. எல்லாமே ஒரு டிசிப்ளினா கியூல போகணும் இல்லையா, அப்படி கியூல போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிர முன்னாடி ஒரு பொண்ணு போகுது இல்லையா, அந்த பொண்ணு முன்னாடி போன உடனே அந்த பொண்ணு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உனக்கு என்ன ஒரு வெயில் வந்தோ தெரியல, மறைந்து வைத்து நாளில் வயதில் பிறந்ததிலிருந்தே கேட்கின்ற வார்த்தைகள் என்னவாங்க, குழந்தானுடைய பிள்ளை, நம்ம குழந்தானுடைய பிள்ளை, உற்சாக உறவினர் எல்லாரும் குழந்தானுடைய பிள்ளை என்று சொல்லி அவர்களை ஒடுக்கி வைக்கின்ற காரியம், நிராகரிக்கின்ற காரியம், அர்த்தமாய் பார்க்கின்ற காரியம், அவர்களிடையே இந்த நல்ல விஷயங்களை பார்க்கல, மாறாக அவன் கொலைகாரனுடைய பையன்ற ஒரே காரியத்தை பார்த்து அவனை அர்த்தமாய் பார்த்தது, உதாசீனமாய் பார்த்தது, தங்கி வைத்தது எல்லாம் அந்த குழந்தைகள் என்ன பண்ணிட்டேன், வெளியே தூங்கி சக குழந்தை என்ன பண்ணிட்டேன், கொலை செய்து மரபு மனிதனுக்குள் இல்லாததனால்தான் மிக 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 எப்படி தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமான காரியம் பாவமோ அந்த பாவத்தை மனிதனுக்கு ஒருவரை அரவணைத்து அவர்களை திருத்தி செல்லக்கூடிய ஒரு வாழ்வு நம்ம கிட்ட இல்லைன்னா அதுவும் அது எப்படி பாவமோ இதுவும் பாவம். தீமை செய்வது எப்படி பாவமோ அதே போல் நன்மை செய்யாமல் இருக்கிறது என்பது பாவம், மன்னிக்காமல் என்பது பாவம். கண்கள் மூலம் இல்லை, நீங்களே உங்களுக்குள்ள விஷயங்களுக்கு வர முடியல, என்னால் முடிக்க முடியல. ஒரு 10% தான் தூர்வாரத்துல கொண்டு போயிருக்கேன். என்ன கஷ்டம் உங்களுக்குள்ள எரியது இருக்கு அப்படின்னு கேட்டதுல உணர்ந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்களே தூர்வாரம் செய்ய கஷ்டம் உங்களுக்கு உதவி செய்யுங்க. அது எளிமையா நல்ல நிலமாக இருக்கிறீங்க, தெரிந்து கொண்டிருக்கிறீங்க.
ஆவியும் ஜீவனுமாய உங்களை வார்த்தையாகி ஊற்று எங்களுக்குள் பத்திரப்பட்டு இருந்து பெரிய காரியங்களையாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஊற்று எங்களுக்குள் பத்திரமாக இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இல்லை எங்களுக்குள் இருக்கிற கூடையெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் உள்ளே வரும்பொழுது எந்த குப்பைகள் எந்த அச்சங்கள் நாட்டுகள் இந்த காரியங்களை நாம் சுமந்து கொண்டு வந்தோம் என்று தெரியும். சகலத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற சத்திய ஆவியானவர் எங்களோடு நிறைகின்ற ஒவ்வொருவருக்கும் எல்லாம் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் வேறோடு பிடிக்க எதிர்பார்க்கிற வண்ணமாக நாம் உருவேற்ப சுபாவங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் எங்களுக்குள் இருந்து எடுத்துக்கொள்ள உங்களுடைய கைநிலையை அர்ப்பணித்து நல்ல புயமன் எங்களை அப்படியாக எங்கள் ஆண்டவரையும் போல கிறிஸ்துவை நாங்கள் அதிகமாய் அவரை வெளிப்படுத்துவதையே நாங்கள் அதிகமாக அவருக்குள் எங்களை மருத்துவப்படுத்தும்படியாக பாதத்தை எங்களை அர்ப்பணிப்பாய் குறித்து பேராயின் எல்லா காலம் மனப்பாடையும் ஏற்றை நாட்டை விட்டு ஏற்பட்டு போவோம். நிறைவான சத்தர் எங்களுக்கு வாசமாக அதை நாம் உணர்ந்து வாழ கிருபை நாங்கள் உங்களுக்கு கீழ்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவாக வாழும் பொழுது மகாபெரிய அற்புதங்களும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களை நான் நிரப்ப வேண்டும் என்று